உண்மையில் இந்த இந்த சீகுரா பற்றி நான் இந்த கட்டுரையில பிற்குறிப்பாகவும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த நாங்கள் உண்மையாக கியூப புரட்சிகர அரசியல் என்றுதான் நான் என்னுடைய கட்டுரையில பயன்படுத்தி இருக்கிறேன். உண்மையில் நாங்கள் குறிப்பாக கியூபா, குறிப்பாக இந்த இலங்கையில் நடந்த, குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் பலம், அதன் பிறகு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல கியூபா இலங்கைக்கு ஆதரவாகவும் அது நேரம் இந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவானவர்களுக்கு எதிராகவும் எடுத்த முடிவு குறித்து நாங்கள் பிறகு குறிப்பாக இந்த புரட்சிகர அரசியல் பற்றி பேசிய பலருக்கு அது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதனாலதான் இந்த செய்கூரா பற்றி நான் ஆரம்பத்தில் அவர் ஊடுருவி சொல்லும் நெருக்க உணர்வு என்ற தலைப்பில் தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டது. பிறகு லத்தீன் அமெரிக்காவின் இறுதி புரட்சியாளர் என்று குறிப்பிட்டு அந்த மாற்றத்துக்கு காரணம் கியூபாவை ஒரு புரட்சிகர நாடாக கருத முடியுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான். இப்பொழுது இந்த சேகூராவை நான் உண்மையா சேகூரா குறித்து இந்த தேசியவாதி என்று குறிப்பிட்டிருக்க காரணம் அவர் லத்தீன் அமெரிக்க அந்த அந்த அரசியல் பின்னணியில நோக்கியதன் காரணமாக அவ்வாறு குறிப்பிட நேர்ந்தது. உண்மையில் அவரை அவ்வாறும் குறிப்பிடலாம் அல்லது அவரை தேசியத்துக்கு அப்பாற்பட்டவர் என்று குறிப்பிடலாம். அது ஒருவர் எவ்வாறு அவரை பார்க்கிறார் என்பதை பொறுத்து அமையும். லத்தீன் அமெரிக்க அரசியல் சூழல் குறிப்பாக தேசியத்தோடு இடதுசாரி கருத்துக்கள் தேசியவாத பின்னணியில் கையாளப்பட்டது என்பதுதான் பொதுவாக பிற்கால மார்க்சியர்கள் பலருடைய ஆய்வாக இருந்தது. குறிப்பாக இந்த சேகூராவோடு இறுதியாக பொலிவியாவில் இருந்த அந்த ட்ரெஜி டிராப்கே கூட தேசியத்தோடு இணையாத சோசியலிசம் பயனற்றது, அதே போன்று சோசியலிசத்தோடு இணையாத தேசியமும் விவசாயிகளுக்கு ஒரு பயனுடையதாக இருக்க முடியாது என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் அப்படியான ஒருவர் கூட சேகோராவோடு இறுதியில் இருந்திருக்கிறார். அவை இவைகளை வைத்து பார்க்கும் பொழுது தேசிய பின்னணியில், அதாவது கியூபா ஒரு தேசிய பின்புலத்தில் இடதுசாரி அந்த இடதுசாரித்துவ அரசியலை கையாண்டு புரட்சியில் வெற்றி பெற்ற ஒரு நாடு. உதாரணமாக பிடல் காஸ்ட்ரோவினுடைய அந்த ஆதர்சம தலைவராக இருப்பவர் ஹோஷே மார்தி. மார்தி ஒரு கியூப தேசியவாதி. அவை அவை லத்தீன் அமெரிக்க பிற்கால இடதுசார மார்க்சிய ஆய்வுகளில் லத்தீன் அமெரிக்க அரசியல் என்பது பெருமளவுக்கு அதை ஒரு நாங்கள் ஒரு இந்த மற்றவர்கள் பேசியது போன்ற ஒரு இடதுசாரி கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது, அதை தேசியவாத கண்ணோட்டத்தான் பார்க்க வேணும். ஆனால் அதை ஒரு தேசியவாத கியூப தேசியவாத அரசியல் என்பது இடதுசாரி அரசியலோடு இணைந்து தன்னை பலப்படுத்தி கொண்டது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் பிற்காலத்தில் விவாதிக்கப்பட்டது. அவை அந்த பின்னணியில் சேகோராவை பார்க்கும் பொழுது அவர் கியூபா விடுதலைக்காக போராடும் பொழுது ஏன் ஒரு கியூப தேசியவாதியாக இருந்திருக்க முடியாது என்ற கேள்வி வரும். அதே நேரம் அவர் பின்னர் பொலிவியாவை நோக்கி அந்த பொலிவியாவின் விடுதலைக்காக போராடும் பொழுது அவர் அதாவது ஒரு ஒரு அகண்ட ஒரு லத்தீன் அமெரிக்கா முழுவதும் இப்படியான புரட்சிகர சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்றவராக எங்களுக்கு தெரிகிறார். அவை இந்த சேகூராவை எவ்வாறு பார்ப்பது என்பது அந்த அந்த ஒரு அரசியல் தளத்தை எவ்வாறு இந்த அரசியலோடு நாங்கள் இணைத்து பார்க்கிறோம் என்பதை பொறுத்து வேறு வேறு அர்த்தங்கள் வரக்கூடும். அந்த வகையில் தான் நான் அவரை தேசியவாதி என்று குறிப்பிட்டது. கியூப தேசிய விடுதலைக்கு போராடிய ஒருவர் என்ற அடிப்படையில் கியூப தேசிய விடுதலை என்பது இடதுசாரி தளத்தோடு இணைந்த ஒன்றாக இருந்தாலும் கூட அதனுடைய அடித்தளம் தேசியவாதமாகத்தான் இருந்தது இருக்கிறது என்பதுதான். இப்பொழுது நாங்கள் திரும்பி கியூபாவை பார்க்கும் பொழுதும் கியூபா ஒரு புரட்சிகர அரசியல் என்று பேசினாலும் இன்றைக்கு உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு ஒரு தேசமாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்ப இந்த பின்புலத்தில் பார்த்தால் கியூபா என்பது ஒரு தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற ஒரு நாடு என்று நாங்கள் சொல்லலாம். பின் நவீனத்துவம் பற்றியும் இன்றைய உலகில் நீதி பற்றியும் எழுதியிருக்கிறீர்கள். நிலவும் யதார்த்த அரசியல் பற்றியும் எழுதியிருக்கிறீர்கள். பின் நவீனத்துவம், உலக நீதி, யதார்த்த அரசியல் இவற்றுக்கிடையிலான உறவு குறித்த புரிதலோடு முள்ளிவாய்க்காலின் பின் சாத்தியமான காலத்துக்கு உகந்த ஈழத்தின் யதார்த்த அரசியல் என்னவாக இருக்க முடியும் என நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையில் இந்த பின்னமீனத்துவம், இந்த நீதி, யதார்த்தம், அந்த அந்த இந்த மூன்று விடயங்களுக்கும் இடையிலான உறவுகளை அடிப்படையாக கொண்டு நான் சில விடயங்களை அங்கே பார்த்திருக்கிறேன்.
உண்மையில் நாங்கள் இந்த பின்னவீனத்துவம் குறித்து பேச வேண்டி வந்ததே ஒரு ஒரு உண்மையில் பின்னவீனத்துவத்தின் மீது ஈடுபாடு கொண்டு அதல்லது அதில் அதன் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டு அல்ல. உதாரணமாக பின்னவீன குறிப்பாக 90களில் தமிழ் சூழலில் விவாதிக்கப்பட்ட இந்த பின்னவீனத்துவம் ஆரம்ப இலக்கிய தளத்தில் தான் விவாதிக்கப்பட்டது. ஆனால் இலக்கிய தளத்தில் விவாதிக்கப்பட்ட இந்த பின்னவீனத்துவவாதிகள் அல்லது இந்த பின்னவீனத்துவ முதன்மைப்படுத்தியவர்கள் பிறகு இந்த குறிப்பாக மார்க்சியம் ஒரு பெருங்கதையாடல், தேசியம் ஒரு பெருங்கதையாடல் என்ற அடிப்படையில் இந்த அரசியல் போக்கின் மீது விமர்சனங்களை செய்பவர்களாக மாறினார்கள். குறிப்பாக இந்த நேரத்தில் தமிழ் தேசியம் என்பது ஒரு பெருங்கதையாடல் என்று பின்னமத்துவவாதிகள் சிலர், குறிப்பாக இந்த ஆனா மார்க்ஸ் போன்றவர்கள் இந்த வாதத்தை முன்வைத்தார்கள். குறிப்பாக ஈழத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விடுதலை போராட்ட புலிகள் தலைமையில் நடக்கின்ற இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் என்பது தேசியம் ஒரு பெருங்கதையாடல் என்ற அடிப்படையில் ஒரு பெருங்கதையாடல் நோக்கில் பார்க்கப்பட வேண்டியது என்ற கருத்தை அவர் இங்கே சொல்லியிருந்தார். ஆகவேதான் நாங்கள் இந்த பின்னவீனத்துவம் பற்றி பேச வேண்டி வந்தது. பின்னவீனத்துவம் தேசியத்தின் மீது நாங்கள் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை ஆதரித்து நின்றதாலும், அவர்கள் இதை பெருங்கதையாடல் என்று சொன்னதாலும் பின்னவீனத்துவத்தின் மீது கரிசனை என்பதை விட பின்னவீனத்துவத்தின் மீது கவனம் கொள்ள வேண்டி ஏற்பட்டது. இதுதான் பின்னவீனத்துவத்தை நாங்கள் பார்க்க வேண்டி ஏற்பட்ட நிலைமை. அவை இந்த அதாவது இந்த புதிய நிலைமைகளுக்கு ஏற்ப ஒரு பாதிப்பு, குறிப்பாக நாங்கள் ஒரு ஒரு என்று சொல்றது இந்த யதார்த்த அரசியல் என்று சொல்ல வெளிக்கிட்டால், உண்மையில் எங்களுக்கு முன்னால ஒரு கடந்த காலம் இருக்குது. அதிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு சில படிப்பினைகள் இருக்கின்றன. அவை இந்த படிப்பினைகளின் அடிப்படையில் தான் எதிர்கால அரசியல் அமைய முடியும். அவை இலங்கை ஒரு யதார்த்தமான அரசியல் என்றால், இலங்கையில் தமிழ் மக்கள் கௌரவமாகவும் சமத்துவமாக கௌரவமாக தங்களை தாங்களே தீர்மானித்து வாழக்கூடிய ஒரு அரசியல் தீர்வுதான் ஒரு இன்றைய சூழலில் ஒரு யதார்த்தமான அரசியல் தீர்வாக இருக்க முடியும். இன்றைய சூழல் மட்டுமல்ல, இனிவரப்போற சூழலிலும் அப்படி ஒரு தீர்வுதான் பொருத்தமாகவும் சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அவை ஏனென்றால் இங்கே நாங்கள் பார்த்தால் இந்த குறிப்பாக எங்களுடைய அரசியல் கடந்த கால எங்களுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தால், நாங்கள் வரக்கூடிய ஒன்று என்று ஒன்றை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லிக்கொண்டு எடுக்கக்கூடிய விஷயங்களை புறந்தள்ளிய ஒரு அரசியலைத்தான் செய்து வந்திருக்கோம். குறிப்பாக இந்த 1946 இந்த நான் முன்னரும் என்னுடைய சில சமீப கால எழுத்துக்களில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த டொனமூர் அரசியல் யாப்பு தொடர்பாக ஒரு விவாதம் நடந்தது. அந்த நேரத்தில் சிங்கள மக்களுடைய தலைவராக இருந்த டிஎஸ் இனநாயக்கா அந்த விவாதத்தின் போது சொன்ன ஒரு விடயம், நாங்கள் இந்த அழிவுக்கு பிறகு அதை பார்க்கக்குள்ள சில விஷயங்கள் விளங்குது. அதாவது அந்த 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 அரசியல் யாப்பு அவர் தயக்கம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதாவது அதை சொல்லிட்டு அவர் சொன்ன முக்கியமான விடயம், கேக் கிடைக்கவில்லை என்பதற்காக பானை நிராகரிக்காதீர்கள். ஆகவே இங்க எங்களுடைய அரசியலை நாங்கள் பார்த்தால், எடுக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை தளமாக கொண்டு அடுத்த கட்டத்தை யோசிப்பது எவ்வாறு என்று அந்த மாதிரி யோசிக்காமல், ஏதோ எடுக்கப்பட வேண்டிய ஒரு இலக்கு அல்லது எடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று ஒன்றை வச்சுக்கொண்டு எடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே நிராகரிக்கிறது அல்லது எடுக்கக்கூடிய எதையுமே கருத்தில் கொள்ளாத ஒரு அரசியலத்தை நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். ஆகவே பின்னோக்கி பார்க்கக்குள்ள ஒரு யதார்த்தமான அரசியல் என்பது இன்றைய நிலையில் நாங்கள் இன்றைய கால நிலைமைகளை விளங்கிக் கொண்டு இந்த புறச்சூழல் நிலைமைகளை விளங்கிக் கொண்டு இந்த நிலைமைகள் மாறி இருக்குது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு முன்னர் இருந்த மாதிரியான நிலைமைகள் இல்லை இப்ப இருக்கிற நிலைமைகள். இன்றைக்கு இப்ப சமீபத்துல பார்த்தால் இந்த அமெரிக்க வெளிவிவகார செயலர் கிளாரி தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்தித்த பிறகு சொன்ன விடயம், இலங்கை இந்தியாவை முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் என்று. இப்ப நாங்கள் யதார்த்தமான ஒரு தீர்வு என்று பார்க்கக்குள்ள இந்த போக்குகளோட எப்படி இணைந்து இந்த போக்குகளோட எப்படி போவது, இந்த போக்குகளோட எப்படி நாங்கள் கையாளுவது அப்படி யோசிக்க போனால், ஒரு தமிழ்நாடு போன்ற ஒரு செட்டப் அல்லது ஒரு அதாவது இந்திய சமஷ்டி முறைமை, இப்படியான விஷயங்களைத்தான் இந்த இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் முதன்மைப்படுத்தலாம். இன்றைய காலத்தில் அதை நோக்கித்தான் நாங்கள் பயணிக்க முடியும். அவை அதில் நாங்கள் பயணித்துக் கொண்டு அடுத்து நாங்கள் விரும்புகிற ஏதோ ஒன்றை பற்றி பிறகு யோசிப்பது என்பது வேறுபடி. என்றால் நாங்கள் சொல்லுகிற அந்த ஒன்று வரும் அந்த ஒன்றை நோக்கி அதை தவிர வேறு எதுவுமே இல்லை என்றால், அந்த விடயம் அதாவது வெளிப்படையாக சொன்னால், அந்த தமிழிலம் வரும்பொழுது இங்கே யாரும் தமிழர்கள் இருக்க போவதில்லை.
ஆகவே யதார்த்தமான அரசியல் என்பது இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய நிலைமைகளை விளங்கிக் கொண்டு அந்த மக்களை வாழ வைத்துக் கொண்டு எவ்வாறு அரசியல் செய்வது. ஆகவே அதுதான் யதார்த்தமான அரசியல் என்று நான் கருதும். அதே நேரத்தில் இப்ப நீங்கள் சொன்னீர்கள் டொனமூர் அரசியல் யாப்பை பற்றி சிறநாயக்கா குறிப்பிடுகின்ற பொழுது கேக் வேண்டும் என்பதற்காக பானை நிராகரிக்க கூடாது என்று. ஆனால் கேக்கும் இல்லை பானும் இல்லை என்ற பொழுது என்ன செய்வது? ஏனென்றால் கேக்கை கேட்கின்ற பொழுது பானை தருவதாக கூறுபவர்கள் பானையும் கொடுக்கிறார்கள் இல்லை, கேக்கையும் கொடுக்கிறார்கள் இல்லை. எனவே இதில் இந்த யதார்த்தத்தை எப்படி புரிந்து கொள்வது? உண்மையில் என்ன என்று சொன்னால், இந்த இலங்கை அரசாங்க அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அது விரும்பி ஒரு அரசியல் தீர்வு தருமா என்பது அது ஒரு சாத்தியமற்ற விடயம் அல்லது ஒரு கற்பனை என்று கூட சொல்லலாம். ஆனால் பிரச்சனை என்றால், கடந்த காலத்தை நாங்கள் பார்த்தால் நாங்கள் ஒரு ஒரு யதார்த்தமான ஒருவராவது இப்ப நான் சமீபத்தில் பார்லமெண்ட் உறுப்பினர் சம்பந்தர் ஒரு நேர்காணல் செய்யும் பொழுது கூட அவரும் இந்த கருத்தை வெளிப்படையா சொன்னார். அதாவது உதாரணமாக சொன்னால், அதை நாங்கள் இந்தியாவை பற்றி நான் கேட்ட பொழுது, அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தம் அமுல்படுத்தப்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழர்கள் இருக்கிற நிலையில் தமிழர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். அதே நேரம் சந்திரிக்கா காலத்தில் ஒரு அந்த ஒரு தீர்வு பொதி ஒரு தீர்வு திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த விடயத்துக்கும் போராளிகள் இணங்கி போயிருந்தால் ஒரு தீர்வை நாங்கள் கண்டிருக்க முடியும். ஆனால் அந்த தீர்வு நாங்கள் விரும்புகிற தீர்வாக இருக்காது, நாங்கள் சொல்லி வந்த விடயமாக இருக்காது. அவை இங்கே இருக்கிற அந்த கிடைக்கிற சந்தர்ப்பங்கள், அவ்வப்போது கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் தவறப்பட்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் நான் அதை அந்த அந்த கதையை சொன்னேன். அதாவது ஒரு சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைச்சது, நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதை பயன்படுத்திக் கொள்ளாத காரணத்தால் இன்றைக்கு நாங்கள் கேக்கும் இல்லாமல் பானும் இல்லாமல் இருக்கிறோம். இதிலே ஒரு சுவாரஸ்யமான விவாதத்துக்காக உங்களை கேட்கிறேன் என்றால், பொதுவாக விடுதலை புலிகள் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை தவறவிட்டார்கள் என்ற யதார்த்தம் உண்மையானது, ஒரு பக்கம் அவற்றை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் பொதுவாக இலங்கை, பொதுவாக எல்லோரும் சொல்வார்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை உதாரணமாக சொல்வார்கள், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து நாங்கள் அடுத்த கட்டத்தை நகர்த்தி இருக்க வேண்டும் என்று. இலங்கை இந்திய ஒப்பந்தம் இன்று நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆனால் பொதுவாக அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கூட விடுதலை புலிகள் ஏற்க மறுத்தார்கள் என்பதற்கு அப்பால் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் முற்றுமுழுதான ஒரு போலியானது என்பதை நிகழ்காலம் நிரூபித்திருக்கிறது. உதாரணமாக ஒரு ஒரு பலாத்காரத்தின் அடிப்படையில் இலங்கை அரசை வற்புறுத்தி இந்திய அரசினால் ராஜீவ்காந்தியினால் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தம், அவர்கள் ஏனோ தானோ ஒன்று கையெழுத்து வைத்து அந்த சிக்கலுக்குள் ஜே ஆர் ஜெயவர்த்தனாவால் ராஜீவ்காந்தியை அந்த சிக்கலுக்குள் இழுத்தி விழுத்துகின்ற, அல்லது ஜே ஆர் ஒரு முறை பின்பு கூறுகின்ற பொழுது இந்தியா, அதாவது தன்னை மீறி வருகின்ற இந்தியாவை எவ்வாறு கையாளுவது என்ற நிலையில் தான் எடுத்த முடிவுதான் அது, இந்தியாவே தமிழ் மக்களுக்கு எதிரானதாக அல்லது தமிழ் மக்கள் இந்தியாவுக்கு எதிரானதாக மாற்றுகின்ற ஒரு ராஜதந்திரத்தை தான் கையாண்டு வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். எனவே இங்கே அதாவது இந்த இரண்டு பலாத்காரப்படுத்தப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட பொழுதிலும் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பிலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் ஒரு 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 அமெண்ட்மெண்டாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட அந்த விடயம் நீதிமன்றத்துக்கு போன பொழுது செயலிழந்து விட்டது. எனவே இவன் தமிழீழ விடுதலை புலிகளால் அன்று அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அதற்கு பின்வந்த அரசாங்கங்கள் அதனை கேள்வி கேட்கின்ற பொழுது அல்லது உயர்நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற பொழுது, உச்சநீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற பொழுது சரத்தன் சில்வாவினுடைய தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறது, அது அரசியல் சட்ட அந்தஸ்தை வலுவை இழந்த ஒரு ஒப்பந்தம் என்று. எனவே அங்கே எல்லோரும் விடுதலை புலிகளால் நிராகரிக்கப்பட்ட ஒப்பந்தம் என்பதைத்தான் பார்க்கிறார்களே ஒழிய அது ஒரு சட்ட வலுவற்ற ஒப்பந்தம் என்பதை பற்றி இந்த அரசியல் ஆய்வாளர்கள் எங்கேயாவது சுட்டிக்காட்டியிருக்கிறார்களா?